வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்ஜே இருந்து ராஜா பேசுகிறேன் இதுதான் நம்ம ஃபார்மு மணப்பாறை வீரப்பூரில் இருக்கிற ஒரு ஃபார்மு இது கோழி பண்ணை உங்களுக்கு தெரியும் அடிக்கடி வீடியோ போட்டிருப்பேன் மூணு செட்டு கோழி பண்ணைக்கு மூணு கோழி கோழி வளர்க்குறோம் ரெண்டு செட்டில் ஒரு செட்டில் வாத்து நாட்டு வாத்து இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கு இப்போ தொட்டி க்ளீன் பண்ணி காய போட்டிருக்கோம் மீதி இருக்கிற எல்லாம் எல்லா விவசாயம்தான் பண்ணிகிட்ருந்தோம் இந்த கடலை போடுறது மக்காச்சோளம் முத்துச்சோளம் எல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மழை இருந்தால் ஓரளவுக்கு போட்ட காசு எடுக்கலாம் மழை இல்லைன்னா அதெல்லாம் எல்லாம் நமக்கு வந்து நெகட்டிவில் தான் வரும் எல்லாம் லாஸில் தான் வரும் ஸோ இது வந்து இதை வந்து நம்ம வந்து ஒர்க்கும் கம்மியாக இருக்கணும் அதே சமயம் இடத்தையும் சும்மா போடக்கூடாது ஒரு இதில் வந்து ஃபுல்லாக எங்கெங்கே இடம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அங்கெல்லாம் தென்னை மரம் தென்னை மரத்துக்கு இடையில் ஒரு மாமரம் அப்புறம் மலை நெல்லி அதில் நாட்டு நெல்லி இருக்குது ஹைப்ரிட் நெல்லி இருக்குது அப்புறம் கொய்யா செடி அப்புறம் வாழை மரம் அப்புறம் எலுமிச்சை மரம் இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே எங்கள் அப்பா வேலை செஞ்சிகிட்ருக்காரு கரை கட்டிக்கிட்டு ஸோ இது வந்து ஒரே மரம் இருக்காது அனைத்து மரங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான வகையான மரங்கள் இருக்கும் கரெக்டாக இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சோம் ஏன்னா மழை டைம்னால் நவம்பர் டிசம்பரில் ஓரளவுக்கு செடி காயாமல் வளர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சுது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல எதுக்காக இந்த வீடியோ போடலான்னு பார்த்தனா இதில் வந்து எந்த விதமான உரங்கள் போடாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது இது ஆக்சுவலாக வந்து இது பாருங்க கொய்யா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி வந்திருக்கு மூணு நாலு அடி மூன்று அடி வந்திருக்கு இது ஒட்டு தான் நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக பார்க்கும்போது கொய்யா வச்சா நல்லா ஒரு சீக்கிரம் ஈல்டு கிடைக்கும் வித்தின் ஒன் ஆர் டூ இயர்ஸில் மாமரம் தென்னைமரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் ஸோ அது வரையும் நம்ம போட்ட பா இது எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொய்யா ஒட்டு கொய்யா வைக்கலாம் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது எல்லா கொய்யாவும் வந்து அந்த ஒட்டு கொய்யா அந்த டைமில் கரெக்டாக வந்துடும் இதில் பாருங்கள் சடசடையாக எவ்வளோ கொய்யா பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரு மூன்றடி அகல உயரமான ஒரு செடியில் எவ்வளோ கொய்யா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எண் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொய்யா வச்சுருக்கு ஐம்பது கொய்யா வச்சுருக்கு இது நான் ப்ரொஃபெக்ஸ் அடிக்கலை இது அடிக்கலை ஒன்றுமே அடிக்கலை என்ன பண்ணேன்னா செடி வாங்கி நட்டு ஒரு இதோட ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காய் வைக்குது மூன்று அடி ஆகலை நான் வாங்கும்போது ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி இருந்தது இப்போ ஒரு ஒன்றடி அடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு கிளைகள் நிறையா விட்டுருக்கு சி பூ பூ பூச்சி காயும் நிறையா வச்சிருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது காய் வச்சுருக்கு ஐம்பது காய்னா கிட்டத்தட்ட வளர்ந்துச்சுனா ஒரு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி எடுக்கலாம் கிலோ வந்து கடையில் போடுறது கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போடுறாங்க நம்ம ஃபார்மட்டை வந்து எடுக்கிறதுக்கு கிலோ இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அந்த தான் எடுப்பாங்க ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா ஆவரேஜாக போட்டாலும் ஒரு ரெண்டு கிலோ வச்சுதுன்னா அறுபது ரூபா ஒரு செடிக்கு இந்த இந்த பருவத்தில் இந்த ஒரு பருவத்தில் இது வந்து வ வருஷத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு டைம் காய் வைக்கும் ஒரு செடி இதில் வந்து என்ன உரம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பியூர் அந்த கோழி எருதான் அங்கே மூளையில் கொட்டியிருக்கும் பாருங்கள் அந்த ஒரு வருஷம் முடி அது அந்த எரு மட்டும் தான் போட்டு பண்ணிச்சு அடிக்கடி போடல மூ செடி வச்சு ஒரு ரெண்டு மா ரெண்டு ரெண்டு மாதம் கழித்து போட்ட உரம் இந்த கொய்யா செடி மட்டும் இல்லை எங்கெல்லாம் அந்த உரம் போட்ட அந்த உரங்கள் போட்ட அந்த செடிகள் எல்லாமே காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கெல்லாம் அந்த செடி நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு அஞ்சு செடிக்கு போடுவோம் மீதிக்கு செடிகள்லாம் மறந்து அந்த மாதிரி அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்ருக்கோம் பாருங்கள் சைஸ் பாருங்கள் இதெல்லாம் ஆறு மாதம் செடின்னு சொன்னால் யாரும் நம்புவீங்களா ம் பாருங்கள் கொய்யா பாருங்கள் எல்லாம் சட சடையாக வைக்க ஆரம்பிச்சிச்சு வெளியே வந்து எருவு கேட்டால் அவங்க வந்து ஒரு வண்டி ஒரு டன்னுக்கு ஐநூறு முந்நூறு நானூறு கேட்குறாங்க அதே நான் போய் வெளியே எரு வாங்கினோம்னா ஒரு டன்னு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து நாம்ப வந்து நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்மளுக்குள்ளே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் தான் அது வந்து கொஞ்சம் சிரமமாக தெரியும் நாம் இந்த டைம்லாம் கோழியெல்லாம் ஒன்றரை கிலோ சைஸ் வந்துருச்சு மழை காலத்துக்கு அதில் வியாபாரிகள்லாம் கிலோ நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ஒரு அவுட்லெட் வச்சு சென்னையில் டேரக்டாக நாங்களே வந்து கட் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம் அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு ஸோ அது வந்து நம்மளுடைய கோழியை உருவாக்கி நாம்ளே அழிக்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் நல்லா கிடச்சிது அது சேம் ஸ்டோரியை வந்து எங்களுடைய நான் கோழி இறக்குற ஃபார்மர்ஸ்க்குன்னு சொன்னேன் அவங்களும் கிட்டத்தட்ட சென்னை வண்டலூர் கண்டிகை இந்த ஏரியாலெல்லாம் அவங்களே அவுட்லெட் போட்டு லோக்கல் பிராய்லர் கோழிக்கெல்லாம் டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஃபுல்லாக நாட்டுக்கோழி தான் இறக்கிட்டுருக்கேன் இது பாருங்கள் கிட்டத்தட்ட கிராம் ஒரு கிலோ சைஸ் வந்துருச்சு மூக்கு வெட்டாது அந்த பக்கம் கருங்கோழி இருக்குது இதை வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் யூஸ்ஃபு உங்களுக்கும் பயணம் கிடைக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும் டைம் எடுத்து நான் ப்ரீஃப்பாக விளக்கத்தோடு போடுறேன் கொய்யா செடி மட்டும்தான் சீக்கிரமாக வளர்ந்துருக்கு ஒரு ஐம்பது செடி வச்சோம் ஐம்பது செடியில் ஒரு பத்து செடிக்கு அந்த எருவு போட்டோம் பத்து எதுக்கெல்லாம் எருவு போட்டோமோ அந்த செடி மட்டும் கொய்யா சடையாக வச்சிருக்கு மற்றதெல்லாம் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல ஸோ அதனால் இன்றைக்கி கரை கட்டி விட்டுட்டு கோழி எருவு போட போகிறோம் கோழி எருவில் அவ்வளோ சத்துகள் இருக்குது அந்த கோழி அரு வச்சு தான் அந்த பூ கடலை ஒரு தடவை போட்டோம் அதையும் உங்களுக்கு காட்டினேன் மழையே இல்லை பட் ஆனால் போட்ட காசுக்கு ஒரு குறைந்த நஷ்டத்தில் கிடச்சிது அந்த டைம் ஒழுங்காக பராமரிக்க விட்டா இந்த டைம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண போகிறோம் இது உங்கள் ஏரியா பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பண்ணையை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியாவில் அந்த மரம் வைக்கிறது அதை பற்றி கேட்கலாம் இந்த கோழி அருவெல்லாம் உள்ளே போட்டிருக்கோம் தெரியுதான்னு தெரியல பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் கோழி அருவு போட்டிருக்கோம் ரொட்டேட்டை விட்டு ரொட்டேட் பண்ணி நீல அடிக்க போகிறோம் அடிச்சு விட்டுட்டு அப்படியே கடலை போடலாம் இந்த ஆமனுக்கு போடலாம் இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது நன்றி நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு இது வந்து கரெக்டாக சொல்ல தெரியல எப்படின்னு நான் பிளான் பண்ணி வித் கண்டோடு போடுறேன் பாருங்கள் நன்றி நண்பர்களே